Hello viewers, I'm Aitli. In 11th Max Differential Calculus Differentiability la exercise 10.3 oda 6 sum in the video la paaka porom. Question paarenga, differentiate y is equal to sin e power x. Nammalku verum e power x endha poda mudiyum illa sin x irundhalum namma poda nammalku differentiation takkan potruvom. Inga pathina rendu functions irukku. Rendu function irundha eppadi podnona inner function ulle irukiradha u nu eduthukonga. Let u equal to e power x. அப்புறம் இது என்ன ஆகிடும் y is equal to sin u ஆகிடும் ஏன்னா e power x பதிலாக நம்ம u போட்டதுனால u ஆகிடும் இங்கே ரெண்டுமே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா y இன் டேர்ம்ஸ் ஆஃப் x dy by dx ஏன்னா இந்த சைடு y இருக்குது இந்த சைடு x இருக்குதுனால dy by dxல போடணும் ஆனால் நம்ம இங்கே போட போது u இன் டேர்ம்ஸ் ஆஃப் x du by dxஐ கண்டுபிடிக்க போகிறோம் e power xக்கு e power x தான் வரும் அதனால் e power xன்னு போட்டுக்கலாம் இங்கே y is equal to sin u இருக்கும் போது சை இங்கே வந்து dy by du sin uக்கு உங்களுக்கு தெரியும் cos uன்னு சொல்லிட்டு ஸோ சைனோட டிஃப்ரென்ஷியேஷன் காஸ்ன்றதுனால u கொடுத்துருக்கனால யூன்னு நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம வேற ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ dy by dx கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எப்படி என்னென்ன தெரியும் நம்மளுக்கு dy by du தெரியும் இதோட இது இன்டூ பண்ணிங்கன்னா இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குமா டிஒய் பை டிஎக்ஸ்னால் அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா டிஒய் பை டி யூன்றது காஸ் யூ இன்டு இ பவர் எக்ஸ்ன்னு இருக்கும் காஸ் யூன்றது பார்த்திங்கன்னா யூவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் காஸ் இ பவர் எக்ஸ் ஸோ காஸ் இ பவர் எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் எப்போவுமே கான்ஸ்டன்ட் அவன் முன்னாடி எழுதிக்கோங்க ஸோ இ பவர் எக்ஸ் இன்டு காஸ் இ பவர் எக்ஸ்ன்னு வரும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம் அவ்வளோதான் இந்த சம் Thank you.